தமிழகத்தின் வீர விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பம். பல நூறு ஆண்டு பழமையான இந்த விளையாட்டை ஆண்டுதோறும் பல நூறு மாணவர்கள் மட்டுமே கற்று வருகின்றனர். மேலும் இதன் மீது ஆர்வம் குறைந்து வருகிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பத்தை கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேர்த்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் சிலம்பாட்டத்தை கேலோ இந்தியா எனப்படும் விளையாட்டு வளர்ச்சிக்கான தேசிய திட்டத்தில் இணைத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது சென்னை கொன்னூர் காந்தி நகர் காலனியில் நேற்று நடந்தது. தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த 100 சிலம்பாட்ட ஆசான்கள், 1000-க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் கலந்து கொண்டு பேசினார். பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியதாவது, சிலம்பத்தின் வயது நமக்கு தெரியாது, அகத்திய முனிவர் எப்போது வந்தாரோ அப்போதே சிலம்பாட்ட கலையும் வந்தது. தமிழகத்திற்கு எவ்வளவு வயதோ அவ்வளவு வயது சிலம்பத்திற்கு. நம் பாரம்பரியத்தை விளையாட்டின் வாயிலாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் சிலம்பத்தால் மட்டுமே முடியும். அதனால்தான் கேலோ இந்தியாவில் சிலம்பாட்டத்தை பிரதமர் மோடி சேர்த்து இருக்கிறார். இது 8 கோடி தமிழர்களுக்கு கிடைத்த கௌரவம். இனி இந்த விளையாட்டில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கங்களை வென்று காட்டுவோம். பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க உலக சாதனை முயற்சியாக ஒரே நேரத்தில் 100 சிலம்பாட்ட ஆசான்கள், 1000-க்கும் மேற்பட்ட வீரர்கள் கூடியிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் 2 லட்சம் முறை சிலம்பத்தை சுழற்றியுள்ளனர். இது ஒரு உலக சாதனை முயற்சி. இவ்வாறு அவர் பேசினார்.